வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான பயிற்சிகள், தொடர் பயிற்சிகள், போலீஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு பயிற்சிகள், குழந்தைகளுக்கு பயிற்சிகள். திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் யோகாசனத்துலேருந்து ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சீசனுக்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வீடியோவை கொடுக்கறது உடல் நலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த வகையில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டால் நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரல் சுத்தமானால் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். அது மட்டும் இல்லை, எந்த கிருமியையும் நம்ம உடலுக்குள்ளே அண்டாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், உடலை கழுவுறது மாதிரியே குடலையும் கழுவணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதம் ஒரு நாள் வேதிக்கை மருந்து, அதாவது வயிறு குடலை சுத்தம் பண்ணால் வியாதியே வராதுன்னு சொல்லுவாங்க. குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு அவசியமாக வேதிக்கை மருந்து மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும். நம்ம குழந்தைகள் வழியாக சொல்கிறோம், குழந்தைகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவங்களுக்கு வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய வேதிக்கை மருந்து அவசியம் எடுத்துக்கணும். அதுபோல் இன்றைக்கி நம்ம மூச்சு பயிற்சி கொடுக்குறோம். மூச்சு பயிற்சியை எப்படி எளிய பயிற்சியாக செலக்ட் பண்ணி அதுலேருந்து கொடுக்குறோம், அவசியம் இந்த பயிற்சியை பாருங்கள், கவனமாக பயிற்சி செய்யுங்க. உள் உறுப்புகளை வலிமையாக்கக்கூடிய யோகாசனத்தை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே நாம் பயிற்சிகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் வளரும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ஒரு கெட்ட சிந்தனையே அவங்களுக்கு இல்லாமல் போகும். அதனால தான் நம்ம யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில் இதை மாதிரி நல்ல ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மூச்சு பயிற்சி போடுவாங்க, பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பத்மாசனம் போட முடியலை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே கால்களை வச்சுக்கிட்டு செய்யலாம். கைகளை மூச்சுட்டு மேலே கைகளை தூக்குறாங்க, கைகளை இறக்குறாங்க. இப்போது செய்கிறவங்களே சொல்லுவாங்க எப்படி மூச்சை இழுக்கிறாங்க விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மூச்சை இழுக்கும்போது மூச்சு காற்றுகள் நுரையீரலை சுத்தப்படுத்துது. நுரையீரலை சுத்தப்படுத்தினாலே கிருமிகள் அழிக்கக்கூடிய சக்திகள் உடலுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் பயிற்சி இதுதான், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதை அதிகாலையில் செய்கிறது உத்தமம். பயிற்சி இதுதான், நுரையீரல் தொற்றுலேருந்து காப்பாற்றுவதற்காக இந்த சீசனுக்கு தேவையான மூச்சு பயிற்சி கொடுத்துருக்கேன். குழந்தைகளை நோயிலிருந்து விடுபட செய்யணுங்கிற நல்ல நோக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த மூச்சு பயிற்சியை அவசியம் அதிகாலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளை செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக் ஐடி மற்றும் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலமாக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.